கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அநேகருடைய எண்ணம் இதுவரை இருந்தது போல அல்ல. இனி வரும் நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையாக இருக்கும் என்பதே நம்முடைய விசுவாசமாக விசுவாசத்திலே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் புதிய ஆண்டுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார்களே. நம் புதிய ஆண்டுக்குள்ளே அநேக வாக்கு தத்தங்களை பெற்றிருப்போம். அநேக ஆலயத்துக்கு போய் அநேக வாக்கு தத்தங்கள் ஒன்றுக்கு மூன்றாக நம் வீட்டுக்கு கொண்டு வந்திருப்போம். அநேக தங்களுடைய வாக்கு தத்தங்களை சொல்லி மகிழ்ந்திருப்போம். அதெல்லாம் இன்றைக்கு ஒரு வழி மறந்துருக்கும். இந்த சில நாட்களுக்குள்ளாகவே நாம் அதை மறந்து விடுவோம். எனக்கு அருமையானவர்களே, வாக்கு தத்தங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்களை நாம் அது ஆமென் என்றும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான காரியம். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள், அவர்களை அறிக்கையிடுவதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவர். ஆகவே அவருடைய வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டு அதில் அசைவில்லாமல் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு எபிரேயரில் நம்ம பார்க்குறோம். எனக்கு கடுமையான தேவப்பிள்ளையிலே, நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பிடித்துக்கொள்ளணும். ஒருவேளை அநேக வசனங்கள் நிறைய வீடுகளில் இருக்கிறது, அநேகத்தில் நம்ம பார்க்குறோம். அதற்கப்புறம் அதனுடைய ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது, ஏதோ படம் தொங்குறதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு வசனங்களும் நம்ம உள்ளத்தில் வரும்போது, ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய பிரச்சனைகள் நமக்குள் வருகிற நேரத்தில் எல்லாம் இந்த வார்த்தைகள் நம்ம தேற்ற வேண்டும். இந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். அதற்காகத்தான் வாக்குத்தத்தங்கள், அந்த வாக்குத்தத்துங்களை நினைவு கூறுவதன் நோக்கம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். கர்த்தர் எனக்கு சொன்ன காரியத்தை ஒரு நாள் அவர் விட்டு விலக மாட்டார். அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அது ஆமென் என்றும் இருக்கிறது என்ற அந்த வாக்குத்தத்தினை விட்டுவிடக்கூடாது. வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்குறோம். அநேக வேளைகளிலே இது இந்த காணிக்கைக்காக சொல்லப்படுகிற ஒரு வாக்குத்தத்தமாக இருந்தாலும் கூட, மல்கியா 3:10 நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:10 ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலன்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். எனக்கு கருமையானவர்களே, ஒருவேளை இந்த அந்த நாட்களிலே அவர்களுடைய அந்த 1/10 என்பது அவர்களுக்கு கண்டிப்பாக இருந்தது. ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம், தசம பாகம் நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆசாரியர்களுக்கு அன்றைக்கு அவர்களுக்கு வருமானம் கிடையாது. 11 கோத்திரத்துக்கும் அவர் சொத்துக்களை பங்கு கொடுத்தார். ஆனால் லேவி கோத்திரத்துக்கு அவர் கொடுத்த காரியம், நானே உங்கள் பங்கு, ஆகவே உலகத்திலே உங்களுக்கு பங்கு கிடையாது. இந்த 11 கோத்திரங்களும் அவர்கள் 1/10 லேவியர்கள் கொடுப்பார்கள். அந்த லேவியர்கள் அதிலிருந்து 1/10 ஆசாரியர்களுக்கு கொடுப்பார்கள். இதுதான் அந்த சிஸ்டம் அன்றைக்கு அவர் உண்டாக்கி கொடுத்தார். ஏனென்றால் அன்றைக்கு அவர்கள் விதைப்பது அறுப்பதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் கோயில் வருமானம்தான் அவர்களுடைய சாப்பாடு. ஆசிரியர்களுக்கு, கோயிலை பாதுகாக்கிறவர்களுக்கும் அங்கே இந்த கோயிலுக்கு வருகிற காணிக்கைகள் தான் சாப்பாடு. அந்த 1/10 தான் அவர்களுக்கு சாப்பாடு. ஆகவே அந்த ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகத்தை கொண்டு வாருங்கள் என்று அந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு அதை பல காரியங்களுக்கு உபயோகிக்கிறார்கள். அது அவருடைய 1/10 கொடுப்பதும் கொடுக்காததும் அது விசுவாசிகளுடைய பிரியம். ஆனால் கண்டிப்பாய் பழைய நாட்களில் அது இருந்தது. இன்றைக்கு அது வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டு, ஆனால் கண்டிப்பு என்பது இன்றைக்கு இல்லை. நீங்கள் உற்சாகமாய் கொடுக்கறதை கர்த்தர் பெற்றுக்கொள்வார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி வேண்டுமானால் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு மனதில் 1/10 கொடுக்க நீங்கள் தீர்மானித்திருந்தால் உங்கள் தீர்மானத்தின்படியே கொடுங்க, ஒன்றும் தவறில்லை. ஆனால் அதற்காக அதை கம்பல் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையிலே புதிய ஏற்பாடு இல்லை. புதிய ஏற்பாட்டின் பொருளிலே மன உற்சாகமாய், அதுவும் காணிக்க என்றல்ல, அது கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்குற தர்ம பணம். ஆகவே அதை நம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடாது. அதை பற்றி இப்போ நான் பேசுவதற்காக இல்லை. ஆனால் என்ன ஒன்று உண்டு, வானத்தின் பண்ணைகளில் திறந்து இடங்கள்லாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரோடு நமக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும். கர்த்தரோடு ஒரு திறந்த மனது இருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட எப்பொழுதும் நாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். அவர் எனக்கு ஆவம் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஆசீர்வாதங்கள் அவர் கொடு. என்னென்ன நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வாதத்திலே பிரியப்படுகிற தேவன். 2:24 சொல்கிறது, இஸ்ரவேலியை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அது அந்த நாட்களில் அல்ல. நீங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரத்தை பார்த்தாலுமே அவருடைய படைப்பிலேயே முதலாவது அவர் ஆசீர்வதித்ததை பார்க்கும்போது அங்கே அந்த மச்சங்களையும் பறவைகளையும் அவர் பலுகி பெறுங்கள் என்று முதல் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தான் கொடுக்குறார்.
இன்றைக்கு வரைக்கும் மச்சங்களும் பறவைகளும் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. ஏனென்றால் அது அவருடைய ஆசீர்வாதம், அவர் கொடுத்த ஆசீர்வாதம், அது பெருகி பெருகி கொண்டிருக்கு. அதே போல் மனிதர்களை உண்டாக்கிவிட்டு மனிதர்களை சொன்னால் நீங்கள் பழுகி பெருகி உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் இயேசு பரத்துக்கு ஏறும்போதும் அவர் கைகளை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்து போகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு வருகிறது. இது வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் நாம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், அது அவருடைய பிரியம். அவரே சொல்லிக் கொடுக்கிறார், இப்படியெல்லாம் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. எண்ணாம் புஸ்தகத்திலே 6:25-27 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அன்றைக்கு இருக்கிற லேவியர்களுக்கு அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தத்தம முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபியாக இருக்க கடவர், கர்த்தத்தம முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி, இப்படியாக என்னுடைய நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க கட்டளையிடுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். அவர் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, காக்கிறார். இந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால் மல்டிப்ளிகேஷன், நம்மளை பெருக பண்ணுகிறார் என்று அர்த்தம். இந்த ஆசீர்வாதம் சகல காரியங்களிலும் பெருக பண்ணுகிற அது ஒரு காரியம். அந்த காரியம் என்ன என்று சொன்னால், ஒருவளை மோசையை சொல்கிறான், மோசையை சொல்கிற காரியம் உபாகமம் 1:11 அவன் சொல்கிற காரியம், நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவநாயக கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அவர் அதனுடைய அந்த அர்த்தம் என்ன, கர்த்தர் விருத்தியாக்கி கொண்டே போவார், பெருக பண்ணி கொண்டே போவார், எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளே நிறைவாக இருக்கும்படியாக அவர் ஆசீர்வதிப்பார், செழித்து இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். எல்லா விதத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாயிருக்கும். அப்போ இந்த புதிய ஆண்டில் கர்த்தரனே ஆசீர்வதிப்பாரோ மாட்டாரோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தரோடு ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தரோடு நெருங்கிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆபிரகாமை பார்த்தீர்கள் என்று சொன்னார், அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டான். அவர் எங்கே போய் சொல்கிறார், என்ன செய்ய சொல்ற, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் தெரியாத இடத்துல அவனை நடத்தினார், அவர் சொல்லுக்கெல்லாம் அவன் கீழ்ப்படிந்தான். ஆகவே கர்த்தர் அவனை அவருக்கு சொன்ன அவனுடைய வாக்குத்தத்தை நமக்கு தெரியும். ஆதியாகமம் 12:12 அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து நான் அவனை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி அபரிமிதமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதே போல் அவருடைய மகன் ஈசாக்கை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 26:3 பார்க்கிறோம், நீ இந்த தேசத்திலே விதைப்பதே நான் உன்னோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அவர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் அவரோடு ஐக்கியமாக இருக்கும்போது, நாம் அவரோடு கூட ஈசாக்கு எப்பொழுதும் ஒரு தியானம் பண்ணுகிற மனுஷனாக இருந்தால் கர்த்தரோடு ஐக்கியம் வைத்திருந்தான். ஆகவே அவர் சொல்கிறார், நான் உன்னோட கூட தான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட தான் நான் ஆசீர்வதிப்பேன். யாக்கோபுக்கு சொல்கிறார், யாக்கோபும் கர்த்தரோடு கூட இருந்தவர் தான். அவர்கிட்ட சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவனே அந்த வாயினால் சொல்கிறான், வெறும் கோலுமாய் போனேன், இரு பரிவாரங்களை இந்த பரிவாரங்களை எனக்கு தந்தீர் என்று சொல்லி அவன் வாயினாலே அவன் நன்றி சொல்லும்படியாய் அவ்வளவு தூரம் அவனை பெருக பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அடிமையாய் போன யோசேப்பு, அந்த யோசேப்புக்கு ஒன்றுமே இல்லை, அவனால் அவன் அடிமையும் அதுலேயும் அவன் மேலே அநேக பழிகள் சுமத்தப்பட்டு ஜெயிலில் கிடந்த ஒரு அடிமை தான். ஆ தேசத்துக்கே அதிகாரியாக உயர்த்தி ஆசீர்வதித்தான். கர்த்தர் கூட இருப்பார் என்று சொன்னால், அந்த யோசிப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் கூட இருப்பார் என்று சொன்னால் நம்மளை பழகி பிறக்க பண்ணுவார், ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், கூட இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன். அதே போல் தான் தாவிதோடு கூட இருந்து அவன் போகிற இடத்துலலாம் வெற்றியை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான். இன்றைக்கும் இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், சகல காரியத்தில் நீங்கள் விரும்புவதற்கு மேலாக வேண்டுவதற்கு மேலாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஏனென்றால் அவருக்கு ஆசீர்வதிப்பது தான் பிரியம். ஒருவேளை உங்களுக்கு எதிர்த்து செயல்பட்டு உங்களுக்கு அநேக சாபங்களை சொன்னாலும் கூட அந்த சாபங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். என்ன 24 நீங்கள் வாசித்து பாருங்கள், அந்த பிள்ளையம் எவ்வளோ தூரம் சபிக்கிறதுக்கு வந்தாலும் அவன் வாயில் வருகிற ஆசீர்வாத வார்த்தைகள் நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள், எவ்வளோ அருமையான ஆசீர்வாதம். நீ கர்த்தர் நாட்டின சந்தனமரமாய் மனம் விசுவாய் என்று பரவி போகிற ஆறுகளைப் போல இருப்பாய் என்று சொல்லி பல விதங்களில் எங்கள் ஆசீர்வதிக்கிறே பார்க்குறோம். காரணம் என்ன, அவள் வாயில் ஆசீர்வாதத்தை அங்கிருந்து அந்த சாபம் வரும்போதே நம்மிடத்தில் வரும்போது ஆசீர்வாதமாய் மாறிவிடும். நிகமையா 13:2 அவன் அழகாக சொல்கிறான், அங்கே சாபத்தை ஆசீர்வாதமாக ஆக்கிற கர்த்தர். ஆகவே நமக்கு எதிராக வருகிறதெல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். நமக்கு எதிராக தோண்டப்பட்ட குழிகளில் அவர்களே ஒழுவார்கள்.
நமக்கு எதிராக செய்யப்பட்ட சதித்திட்டங்கள் நமக்கு சாதகமாகவே மாறும். எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். புதிய ஆண்டில் நமக்கு என்ன நடக்கும் எத்தனை அப்படி அல்ல. வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தால் அதை பெற்றி பிடித்து கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். அதை நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, அவருடைய ஆசீர்வாதங்கள் குறைவான ஆசீர்வாதங்கள் அல்ல. அவர் ஆசீர்வதிக்கும் போது நிறைவாயிருக்கும். அது எல்லாவற்றையும் நிறைந்து பெருக பண்ணுவார். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லா விதத்திலும் 2:10 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே வந்து பார்க்கிறார்கள். ஆலயத்தில் அவர்கள் ஆகாரத்துக்காக காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவங்க சொல்லுகிறார்கள், எல்லாம் சாப்பிட்டு போக மிச்சமாக இந்த அம்பாரங்களெல்லாம் மீந்திருக்கிறது, குமிந்து கிடக்கிறது, அந்த அளவுக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சொல்கிறார்கள். எனக்கு கனிமையானவர்களே, கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தரோடு கூட நம்ம ஐக்கிய வைத்து நடக்கும்போது நிறைவான வாழ்க்கையை தருவார். அது பண விஷயம் மட்டுமல்ல, சொத்து விஷயங்கள் மட்டுமல்ல, எல்லாவற்றிலையும் ஒரு நிறைவே தருவார். நல்ல குடும்பங்களை கொடுப்பார், நல்ல பிள்ளைகளை கொடுப்பார், நல்ல வசதிகளை கொடுப்பார். எல்லா விதத்திலும் நாம் குறைபடாமல் நிறைவாய் வாழக்கூடிய வாழ்வை கொடுப்பார். இந்த ஆசீர்வாதம் தான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். இது சொல்கிறது, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆசீர்வதித்து தரும், அதோடு வேதனை வராது. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், வேதனையோடு கூடிய ஆசீர்வாதம் அல்ல. இன்றைக்கு அநேகர் சொத்து சேர்த்து வைத்து விட்டு எப்படி தப்பித்து கொள்வது என்று முடியாமல் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அதை அனுபவிக்க முடியாமல் மறைந்து போனவர்கள் எத்தனையோ பேர். ஆகவே அப்படிப்பட்ட அதல்ல, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஒரு சமாதானமாய், ஒரு எல்லாவற்றிலும் நிறைவாய், எல்லாவற்றிலும் சந்தோஷமாய், கர்த்தருக்குள் மகிழ்ந்து வாழ்ந்துகிற ஒரு குடும்பமாய் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கி எல்லாவற்றிலும் நிறைவாய் வாழும். ஒருவேளை நம்முடைய தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை கட்டளையிடுவார். அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை கட்ட, நம்ம எதிர்பாராத அளவுக்கு அவர்களை பெருக பண்ணுவார். அவர் எல்லாவற்றிலையும் பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த காரியங்கள் மனிதனுடைய சிந்தைக்கு எட்டாது. நாம் யோசித்து ஏதோ பெருக பண்ணுவதல்ல, கர்த்தரே அதை பெருக பண்ணுவார். 100 மடங்கு ஈசாக்கி அவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் தோண்ட தோண்ட தண்ணீர் வருகிறது எல்லாம் கர்த்தர் கொடுக்குற கிருபை. அது மற்ற எத்தனையோ எதிரிகள், அந்த எதிரிகளெல்லாம் அவனிடத்தில் வந்து ஒப்புரவாகும்படியாக அங்கே அபிமலைக்கும் பீக்கோலும் வந்து அவனிடத்தில் சொல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவன் சாட்சி சொல்கிறான். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கும் போனால் நிச்சயமாக நம்முடைய ஆசீர்வாதங்கள் அபரிவிதமாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருக்குமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் அதிகமாக கனி கொடுத்து பிதாவை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய ஐக்கியம், ஆண்டவரோடு இருக்கிற நமக்குடைய ஐக்கியம், அவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையை பற்றி நீங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷம் 2023 அல்ல, இனிமே எத்தனை வருஷங்கள் வந்தாலும் தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கும் மட்டும் ஒன்றுமே உங்களை அசைக்க முடியாது. எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவாய் வாழ்வீர்கள். மற்றவர்கள் உங்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். நான் உண்மையில் அன்பாக இருப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3:9 சொன்னது போல, கர்த்தர் நம்மில் அன்பாக இருந்தால் நம்மை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார், நிறைவாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. அது மட்டுமல்ல, இந்த உலக ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சேர்த்து தருகிறார். நீங்கள் கலாத்தியர் 3:13 வாசினால், அவர் நமக்காக சாபமாகி நம்ம சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த 14 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவது மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணின ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். எனக்கு கனிமையான இல்லையா, அதுதான் ஆண்டவருடைய கிருபை. அவர் நம்முடைய சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். எப்படி ஆபிரகாமுக்குள்ள சொத்துக்களெல்லாம் இடங்கொள்ளாமல் போக மட்டுமாய் அது பூமி தாங்கக்கூடாதாக இருந்ததோ, அதே போல் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அது மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். அந்த பரிசுத்தாவினால் வருகிற பலன், பரிசுத்தாவினுடைய கிருபைகள், அவருடைய வரங்கள், அவருடைய கனிகள், இவைகளெல்லாம் கொடுத்து கர்த்தருக்குள்ளாக நாம் மகிழ்ந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கையை, சமாதானமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறைவாய் வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு இருக்க கர்த்தருடைய கரம் நமக்கு மேலே நன்மையாக இருக்கும். நம்முடைய ஒரே காரியம் கர்த்தரின் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும், இந்த ஆண்டு மட்ட வரும் நாட்களையெல்லாம் நீர் என்னை வழிநடத்தும்,
என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பேன். ஏனால் அவர் சமூகம் நமக்கு முன்பாக போகிறது, கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்க, அவர் நமக்கு முன்பாக போய் சகலத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி நமக்கு நன்மையாக்கி கொடுக்கிற தேவன். ஆகவே அவரிடத்தில் நம்முடைய வழியை ஒப்புக் கொடுத்து விட்டோம் என்றால் அவர் பொறுப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெருமைப்படுத்தி எல்லாவற்றிலையும் மேன்மையாக வைத்து நம்முடைய சகல காரியங்களிலும் உலக மக்கள் பார்த்து பொறாமைப்படும் ஒருவர்களே அதிசயப்படும்படியாய் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அப்படிப்பட்ட கிருபையை நம் எல்லாருக்கும் தர வேண்டும். நமக்கு இது ஆச்சரியமாக இருக்கும், நம்முடைய கண்களுக்கு நம்மளால் கிரகிக்கக்கூடிய காரியம் அல்ல. ஆனால் அவர் செய்வார். தேவன் உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். இன்றைக்கு இருக்கிற அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகளோடு தரித்திரத்தோடு அல்ல, கர்த்தர் வரும் நாட்களிலே எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையாக்கி உங்களை செழிக்க பண்ணுவார், நிறைய பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அருமையான மகன் ஜெர்சன் எடின்பரோவை பற்றி உங்களுக்கு தெரியும். அநேக பாடல்கள் பாடி இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருடைய பிரசித்தி பெற்ற ஒரு மகனாக இருக்கிறது நான் பார்க்குறோம். அந்த ஜெர்சன் எடின்பரோ அவன் சின்ன வயதில் இருக்கும்போது அவருடைய தகப்பனார் தீமத்தீவு பாஸ்டர் என்று சொல்லி நான் வேலை பார்த்த ஸ்தலத்தில் என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவர் இருந்தார். என் வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கு இடையிலே ஒரு ரோடு மட்டும்தான் உண்டு. அவர் அந்த வீட்டிலே தான் சபையை நடத்தி கொண்டிருந்தார். ஐபிஏ சபையுடைய ஒரு பிரான்ச், ஒரு கிளை சபையை நடத்தி கொண்டிருந்தார். அதில் தான் அவரோ ஒரு மனைவியும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள், மூன்று பிள்ளைகள். இதில் மூத்த பையன் ஜெர்சன் எடின்பரோ, இவனை ஊழியத்துக்காக அவன் படிப்பதற்காக கேரளாவிலே யோகனான் அவருடைய அந்த வேதாம பள்ளிக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த காலேஜில் தான் அவன் படித்தான். அவன் அன்று படித்து கொண்டிருக்கும்போது அவனோடு அங்கே வால்பாறையில் பகுதியில் இருக்கிற இன்னொரு ஊழியக்காரருடைய மகனும் அவனும் வந்து சதீஷ் என்று அவன் என் வீட்டில் வந்து எப்பொழுதும் தங்கியிருப்பான். இவர்களுக்குள்ள ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. ஏன்னா அவருடைய ஏஜ், அவருடைய ஒரு சின்ன வயது அவர்களுக்கு ஒத்து போனதுனாலே அவர்கள் ரெண்டு பேரும் எப்படி சம்பாஷித்துக் கொள்வார்கள். நான் வயசில் பெரியவனாக இருப்பதில் அதிகமாக இடத்துல பேசாவிட்டாலும் அவருடைய தகப்பனார் என்னோடு கூட எப்பொழுதும் வந்து ஜெபிப்பார். தீமத்தி பாஸ்டர் மிகவும் நல்ல மனுஷன். ஆகவே அந்த பாஸ்டர் ஒரு நாளில் நாங்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அவர் ஒரு நாளில் ஆக்சிடெண்ட்டில் மறித்து போனார். அந்த மறித்து அந்த நேரத்தில் எல்லாரும் பெரிய பெரிய பாஸ்டர்கள்லாம் வந்து அந்த அடக்காரானிக்கு வந்திருந்தார்கள். அன்றைக்கி ஜெர்சன் எடின்பரோ ஒரு வாலிபு பையன், சின்ன பையன். அப்போ தான் அந்த ஜெர்சன் எடின்பரோ கையில் கொடுத்து அவனை பேச சொன்னார்கள். கூட்டமாக அந்த ஊர் மக்களெல்லாம் கூடியிருக்கிற இடத்துல அந்த மைக்கை பிடித்து அந்த மகன் சொன்ன முதல் வார்த்தை அவன் சொன்னான், என் இயேசுவை யாரும் குறை சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவர் மறித்த போது எல்லாருக்கும் ஆண்டவர் மேலே ஒரு கோபம், ஏன் இப்படி நடத்த வேண்டும், ஒரு நல்ல மனுஷன் ஏன் இப்படி மறிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியாக அந்த இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் எடுத்து சொன்னான், என் இயேசுவை யாரும் குறை சொல்லாதீர்கள் என்று அவ்வளோ தைரியமாக அவன் சொன்னான். கர்த்தர் மேலே அவ்வளோ தூரம் வைராக்கிய வாஞ்சியுடையவனாக இருந்தான். அவன் உள்ளம் அதில் வெளிப்பட்டது. இன்றைக்கு ஜெர்சன் எடின்பரோ அவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் என் காதலே இருக்கிறது. அந்த ஜெர்சன் எடின்பரோ, அந்த சதீஷ், நாங்கள் எல்லாருமே எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் மீட்டிங்க்கு நாங்கள் தேனி என்ற இடத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் அங்கே போகும்போது எல்லோரும் தட்டை வைத்து கொண்டு சாப்பாடு வாங்குவதற்காக வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்புறம் ஜெர்சன் சொல்கிறான், சதீஷை திட்டி சொல்கிறான், நான் அதற்கு பின்னால் நிற்கிறான் சொல்கிறான், நம்ம அப்பா மாதிரியெல்லாம் நாம் ஊழியம் செய்ய போகிறதில்ல, கர்த்தர் நம்மை பெரிய இடத்துக்கு கொண்டு போவார் என்று சொன்னால் அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். அந்த நேரத்தில் அவன் ஒரு சாதாரண ஊழியக்காரன் தான். ஆனால் அந்த அவன் நண்பர்களை சொல்கிறான், நம்முடைய பெற்றோர் மாதிரி அல்ல, அவர்கள் ஊழிய மாதிரி இல்லை, நம்முடைய ஊழியம் வித்தியாசமாக இருக்கும், ஆண்டவர் நம்மை மேலான இடத்துக்கு கொண்டு போவார் என்று சொல்லி அந்த சதீரத்தில் அவன் சொல்லிக்கொண்டு நாங்கள் என்ன சாப்பாடு வாங்கி உள்ளாக சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். இது நடந்த சில நாட்களுக்குள்ளாகவே அவன் பாடல்களை வெளியிட ஆரம்பித்தான். அந்த மாதிரி முதல் பாடல் டேவிட் என்கிற பெயரில் இருந்தது, அதாவது பிரபலமாகவில்லை. அதுக்கப்புறம் நீரே என்று சொல்லி அவன் போட்டான். அதில் தான் கிருபை என்று அந்த பாட்டு ஆரம்பித்தது. அந்த பாட்டு மிகவும் பிரபலமாயிற்று, கிருபையால் நிலை நிற்கிறோம் என்ற பாட்டு. அந்த பாட்டின் மூலமாய் அவன் மிகவும் பிரபலப்பட்டான். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவனுடைய ஊழியங்கள் நினைக்காத அளவுக்கு வளர்ந்து பெருகி இன்றைக்கு சென்னையில் ஒரு பெரிய சபை வைத்திருக்கிறான். உலகம் முழுவதும் அவன் போய் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேக இடங்களில் நீங்கள் பார்த்துருக்க முடியும், மிகப்பெரிய ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். இன்றைக்கு எப்படி நடக்கும் என்று யாராலும் யோசனை பண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் இடங்கொள்ளாமல் போக மட்டுமாய் அவனை ஆசீர்வதித்தான். எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, இதுதான் கர்த்தருடைய கிருபை. நாம் புரிந்து கொள்வோம், ஒருவேளை இது மனுஷனால் எண்ணி பார்க்க முடியாது. கர்த்தரோடு ஐக்கியம் வைத்து என் இயேசு, எப்படி தாவீதே என் தேவன் என்று சொல்கிறானோ அதே வாஞ்சையும் விருப்பமும் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலும் வைத்து மேன்மேடைய செய்வார்.
அந்த எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டியது. என்ன ஆண்டவர், என் இயேசு, என் இயேசு என்னோடு இருக்கிறார் என்னது, அந்த அன்போடு ஆண்டவர் நெருங்கி நிற்கிற அந்த வாழ்க்கை நமக்குள் இருக்குமானால் நம்மை செழிக்க பண்ணுவார், நிறைய பண்ணுவார், அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நிறைவாய் வாழ கர்த்தருடைய கரம் நம்மளே எப்போது இருக்கும். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. கிருபை நிறைந்த தகப்பனே, உம்முடைய அளவற்ற கிருபினாலே இந்த புதிய ஆண்டுக்குள் நீ கொண்டு வந்தீரப்பா. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று வாக்கு பண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த புதிய ஆண்டிலே மிகவும் அபரிவிதமாக ஆசீர்வித்து நிறைவாய் வாழ, என் தேவன் நல்லவர், என் இயேசு நல்லவர் என்று அவர்கள் சொல்லி துதித்து மகிழத்தக்கதாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் அபரிவிதமாக அவர்களை ஆசீர்வித்து பிள்ளைகளும் குடும்பங்களும் நிறைவாய் வாழ கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த ஆண்டு மட்டுமல்ல, வரும் நாட்கள் எல்லாம் என் தேவனுடைய பிள்ளைகள் மோக்களாக மகிழ்ந்து கழிகூர்ந்து வாழ கர்த்தாவி எல்லாருடைய நிறைவாக வாழ வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி ஆண்டவரே நேர் அவர்கள் சகல காரியங்களும் அவளோடு இருந்து வழி நடத்துகிறாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவரே, எவ்வளவு தூரம் ஆண்டவரே வேதத்தில் எத்தனை பேரை எப்படியெல்லாம் நீர் ஆசீர்வதித்தீர், எங்கள் கண் முன்னாலே இப்பொழுது இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். கர்த்தாவை எல்லாரும் உமக்குள்ளாக ஆசீர்வாதமாய் வாழும்போது உம்முடைய நாமம் மகிமைப்படுமே. கர்த்தர் மகிமைப்படுவீராக, என் தேவன் மகிமைப்படுவீராக, என் தேவன் மட்டுமே மகிமைப்படுவீராக. நசரேயனாக இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்தில் கேட்கின்ற ஜீவனுள்ள தாப்பனே, ஆமேன், ஆமேன்.